மதுரையில் தீ விபத்துக்குள்ளான ரயில் பெட்டியில் இருந்து தப்பியோடிய தனியார் சுற்றுலா நிறுவன ஊழியர்கள் 5 பேரிடம் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஏஎம் சௌத்ரி விசாரணை நடத்தினார். முன்னதாக தீ விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் பார்வையிட்டு அவர் ஆறுதல் கூறினார். மதுரையில் தீப்பற்றி எரிந்த ரயில் பெட்டியில் இரும்பு பெட்டி ஒன்றில் கட்டுக்கட்டாக 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் தீயில் எரிந்த நிலையில் இருந்தது. பெட்டியை நிபுணர்கள் ஆய்வு செய்த போது இது கண்டுபிடிக்கப்பட்டது. தங்களது ஊழலை மறைக்கவே பாஜக மதவாதத்தை கையில் எடுத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத கலவரங்களை தூண்டி நாட்டை இரண்டாக பிரிக்கும் கொடிய ஆட்சி நடைபெறுவதாக அவர் விமர்சித்து இருக்கிறார். பூவிருந்தவள்ளி பெங்களூர் ஆறுவழிச்சாலை விரிவாக்க பணியில் 150 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்ட மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்த நர்மதா மற்றும் அவரது தங்கை காஞ்சனா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர்களை சிபிசிஐடி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். காட்டுமன்னார் கோயில் அருகே திருநாரையூரில் வீடு கட்டுவதற்காக தோண்டப்பட்ட இடத்தில் இருந்து 5 மேற்பட்ட பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த சிலைகளை வருவாய் மற்றும் காவல்துறையினர் மீட்டு விசாரணை நடத்துகின்றனர். கோவாலையில் அத்தப்பூ கோலத்திற்கு பயன்படுத்தப்படும் வாடாமல்லி, செவ்வந்தி, சம்மங்கி உள்ளிட்டவற்றின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. நாளை மறுநாள் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் விலையை பொருட்படுத்தாது வியாபாரிகள் அதிக அளவில் பூக்களை வாங்கினர். திருப்பூர் மாநகராட்சி சார்பில் அங்குள்ள யூனியன் மில் சாலையில் மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சி நடைபெற்றது. 3வது வாரமாக நடந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு ஆடல் பாடல் விளையாட்டு போட்டிகள் என கொண்டாடி மகிழ்ந்தனர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை பாதுகாக்க ஒற்றை ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் உதகையில் சாக்லேட் தொழிற்சாலையை பார்வையிட்ட காட்சியை பகிர்ந்துள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் தெற்கு பிரிவு உருவாக்கப்பட்ட 40வது ஆண்டை கொண்டாடும் விதமாக திருவனந்தபுரத்தில் போர் விமான கண்காட்சி நடைபெற்றது. சங்கு முகம் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நவீன போர் விமானங்களை மக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை 3-0 என கைப்பற்றி சர்வதேச தர வரிசையில் பாகிஸ்தான் அணி முதலிடம் பிடித்துள்ளது. ஆஸ்திரேலியா 2வது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இந்திய சுதந்திர தினம் மற்றும் சந்திரயான் 3 வெற்றியை கொண்டாடும் வகையில் லண்டனில் உள்ள நவ்நாத் மையத்தில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்திய வம்சாவளியினர் பங்கேற்று பரதநாட்டியம் ஆடியது பார்வையாளர்களை ஈர்த்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.